புறாக்களையை மதித்து காப்பாற்றும் அனைத்து தெய்வங்களுக்கும் ஆர்பிசடி நினைய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட புது கர்ன புறாக்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்ம புதுசாக வாங்கின கரண புறாக்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கர்ண புறாக்களை பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வாங்கியிருக்க கரண புறா வச்ச ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டெண்ட் ரெடி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்கியிருக்க பேரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தோன்னா இது ஓவர் அடி பேர் இந்த பேரில் நம்ம என்னென்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு வாங்கி அதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேரை வாங்கின உடனே நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு பாத்து கொடுத்தோம் எதுக்காக பாத்து கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மேல்புற இருக்க கிருமிகள் எல்லாம் அழிகிறதுக்காகவும் தென் பார்த்தீங்கன்னா அதோட எல்லாமே ஃபெதர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காகவும் புறாக்களுக்கு வந்து ஒரு காய்ச்சல் போட்ட மாதிரியும் இருக்கும் கெம் பாத்து பண்ண மாதிரியும் இருக்கும் ஒரு டபுள் பெனிஃபிட்டுக்காக நம்ம வந்து வாங்கிட்டு வந்த உடனே நம்ம வந்து ஒரு நாள் ரெஸ்ட்டு விட்டுட்டு செகண்ட் டே வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணோம் நம்ம அதுக்கு தேவையை என்னென்ன மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பு எடுத்துருக்கோம் நல்லா வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு ஸ்பேசியஸாக இருக்கிற டப் எடுத்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம காய்ச்சல் போடுற காய்ச்சல் இல்லைனா இந்த பாத்து போடுறதுக்க ஒரு டூ ஹவர்ஸுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா நல்ல வாட்டர் அதாவது பார்த்திங்கன்னா நான் காலையிலே தண்ணி பிடிச்சி வச்சுருந்தேன் ஹீட் வாட்டர் இல்லாமல் நல்லா நல்லா கண்டிஷனில் உள்ள தண்ணி அதாவது நார்மல் டெம்பரேச்சரில் உள்ள தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் பொடி தென் பார்த்திங்கன்னா வசம்பு தென் உப்பு தென் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வேப்பில் இது எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வந்து கொஞ்சம் சோக் பண்ணி வச்சுட்டேன் அந்த தண்ணியில் தென் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ அந்த பேர்டை வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இந்த வீடியோவில் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஜீனி மெயிலு அதாவது பார்த்தீங்கன்னா ஜாக் ஐரா ஜாக் ஜீனி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஜாக் ஜீனி மெயிலு பிளாக் ஐ மெயிலு ப்ளாக் ஐஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் ஐஸ் ஐஸுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேயர்லாம் பயங்கரமாக தெரியும் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம கேமரா லென்ஸில் வந்து கரெக்டாக வந்து அக்ரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த ஐ தெரியல உங்களுக்கு பிளாக்காகவே இருக்குது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நேரில் பார்த்தீங்கன்னா சான்ஸ் வந்துச்சுன்னா சான்ஸ் ஏதாச்சும் கிடச்சிச்சு அப்படின்னா நான் வந்து ட்ரை பண்ணுறவங்களுக்கு கொடுக்க ஸோ இந்த ஜாக் ஜீனி மெயிலை நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து காய்ச்சல் இல்லைனா வந்து அந்த கெமிக்கல் பாத் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா ஃபஸ்ட்டு டெயில வந்து நல்லா வந்து டிப் பண்ணி நல்லா வந்து டெயிலை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி தென் அதோடய விங்ஸு பாடி ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா தண்ணி கிடைக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து பண்ணிவிட்டேன் அதாவது பார்த்தீங்கன்னா தலையை மட்டும் உள்ளே டிப் பண்ணாமல் மீதி எல்லா இடமே வந்து நான் வந்து அதுக்கு நல்லா வந்து ஒரு வாஷ் கொடுத்து நான் பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட்டுக்கு கீழே வந்ததா லெஃப்ட்ன்னு சொல்ல முடியாது இல்லை இது பார்த்திங்கன்னா நார்மல் கேஜ் தான் அதாவது இந்த வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு அந்த வீடியோ ஆர்டரில் இருக்கும் நம்ம காய்ச்சல் போட்டு அதுக்கு ஒரு பாக்ஸில் ஒரு கேஜில் போட்டு வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் இருந்த பழைய இரும்பு கூனில் வந்து நம்ம வச்சுருக்கோம் இந்த ரெண்டு இந்த அதாவது இந்த ஜாக் கை ஜாக் ஜீனி மெயிலையும் இதுக்கான ஃபீமெயிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பின்னாடி ஒரு தனியாக ஒரு ஒரு கூடு இருந்துச்சு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பழைய கூடு அந்த கூடல இது ரெண்டையுமே போடிச்சிருக்குறேன் இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மட்டும் தான் எல்லாம் இருக்குது வேறு பேர் இல்லை அது பார்த்தீங்கன்னா நார்மல் கேஜ் தான் நார்மல் கூடு தான் பார்த்தீங்கன்னா அந்த ராவல் புறாக்கள்லாம் வளர்ப்பாங்க அந்த மாதிரி உள்ள கேஜ் தான் இது ஒரு லெஃப்ட்னு சொல்ல முடியாது அது பார்த்திங்கன்னா நான் எதுக்காக அப்படி போட்டு வச்சிருக்கேன்றையும் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெயிலை நம்ம காய்ச்சல் போட்டு போட்டுடலாம் செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீமேல் இந்த ஃபீமேல் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேலும் பார்த்திங்கன்னா ஜாக் ஜீனி ஃபீமேல் தான் பிளாக் ஐ தான் இந்த ஃபீமேலோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து பொட்டில் செட் அப்படின்னு சொல்லுவாங்க பொட்டில் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறாவை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் புறாவை பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாகவே இருக்கும் அந்த டெயிலு பால் அதாவது பேர்ட் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த ஜி இந்த ஜீனி பொட்டில் ஃபீமேலில் இந்த ஃபீமேலோட பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்தீங்கன்னா நான் என்ன பரத்தி பார்க்கல நம்ம இப்போ தான் வாங்கியிருக்கோம் பேராக தான் வாங்கியிருக்கோம் நம்ம இந்த மெயில் ஃபீமேலோட பட்டாக்களை எடுத்து நம்ம பரத்தி பார்க்கும்போது உங்களுக்கான அப்டேட்டை நான் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா பரத்தி பார்த்தா தான் எனக்கு தேடியும் இந்த பேர்டோட மற்றபடி எல்லாம் ஓகே தான் இந்த பேர்டு பார்க்க நல்லா தான் இருக்குது பாடி கண்டிஷன்ஸ் பாடி பேட்டர்ன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது நான் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் போட்டு நம்ம லெஃப்ட்டுக்கு வெளியே போட்டுறேன் எதுக்காக இந்த மாதிரி நான் போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி டபுள் பெனிஃபிட் ஒன்று வந்து கிளீனஸ்க்காகவும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த பழக்கப்படுத்துறதுக்கு ஒரு முதல் படி முதல் ஸ்டெப்புன்னு கூட சொல்லலாம் இது இந்த காய்ச்சல் போட்டு போடுற இடம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டான இடத்துல போட சொல்லுவாங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மேலேயோ லெஃப்ட் பக்கத்துலையே போட சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் காய்ச்சல் போடுற இடத்துக்கு மேலே தென் பார்த்தீங்கன்னா சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஓப்பன் ஏரியாவாக இருக்கணும் இப்போ நம்ம கீழே வளர்க்குறோம் மொட்டை மாடலில் வளர்க்குறோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இங்கே வச்சிருக்க இடத்துல வந்து லெஃப்ட்டு சுற்றி கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கணும் புறாக்களுக்கு நீங்கள் காய்ச்சல் போட்டிருக்கீங்கன்னா எல்லா டேரெக்ஷனையும் பார்க்குற மாதிரி அதுக்கு வியூ இருக்கணும் ஃபஸ்ட்டு நாம் காய்ச்சல் போடுவோம் அதாவது டாப் வியூ இல்லாமல் இருக்கும் சில பார்த்திங்கன்னா டாப் வியூ தெரியாது ஃபுல்லாக மரங்களும் தென் பார்த்திங்கன்னா நம்ம கேஜ் வந்து கவர் ஆகிருக்கும் தென் சைடில் தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா புறாக்களுக்கு தெரியாது நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து போடுறோம் ஏதோ ஒரு இடத்துல விட்டுருக்கோம் அந்த மாதிரி இருக்கும் நான் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும் போது டாப் ஆங்கிள் சைடு ஆங்கிள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது அதுங்களுக்கு கொஞ்சம் அங்கேயே அந்த இடத்துல அங்கேயும் ரூம் ஆகிட்டுருக்கும் அந்த லேஜ் கேஜுக்குள்ளே ஸோ அப்போ வந்து எல்லா இடத்தையும் நோட்டீஸ் பண்ணி பார்க்கும் இது இதுக்கு தான் ஃப்ரெஷ் நான் இந்த மாதிரி வந்து நம்ம கேஜிக்கு முன்னாடி வச்சுருக்கேன் இது வந்து லெஃப்ட்னு கன்சிடர் பண்ண முடியாது நார்மலாக ஒரு கேஜின்னு சொல்லலாம் நம்ம இந்த ப்ராட்டில் வச்சிருக்கிறது எதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கேன்னு நான் சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்மார்ட் பேர்டுன்னு கூட சொல்லலாம் ரெண்டுமே நல்லா ஸ்மார்ட் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெம் ரெண்டும் ஓவர் ஹைப்பர் ஆக்டிவ் தென் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து ஒரு பயந்த சுபாவம் உள்ள பேர்டுன்னு கூட சொல்லலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீடிங் கேஜில் போட்டேன்னா அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அங்கேயும் ஓடிட்டே தான் இருக்குது சரி நானும் ஃபஸ்ட்டு புதுசாக வந்த பேர்டு அப்படி தான் இருக்கும்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் டென் டேஸ் ஆஃப் ஆல் டேஸ் ஆனாலும் அந்த பேர்டு அந்தமாரி அதேமாதிரி தான் இருக்கும் இருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர்டையும் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து ஒரு பெரிய கேஜில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேஜ் சும்மா இருக்கிறதே இதில் வந்து நம்ம விட்டு பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து இதை கொண்டு விட்டேன் ஸோ அந்த பேர்டை நான் அங்கே விட்டால் வர்றது தான் அந்த பேர்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து ஃபீல் ஆச்சு பேர்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொஞ்சம் நம்ம நம்ம இதிலே வந்து இப்போ தான் வந்து ஜோடி செய்ய தொடங்கியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நல்ல ஒரு ரெண்டுமே நல்ல பேர்டு தென் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு நிறைய பேர் கேட்டாங்க என் லேஃப்ட்டு சுற்றி பூனைகள் நிறைய இருக்குது என் புறாக்களை பிடிச்சிட்டு போயிருக்கு நான் எப்படி வந்து பூனைகள்ட்டருந்து காப்பாற்றலாம் அப்படின்னு கேட்டுருக்காங்க பூனைகள்லேருந்து காப்பாற்றுறது நான் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறது நெட்டு போடுங்க நெட்டு போடுங்க அப்படி சொல்லுவேன் ஆனால் நம்ம நெட்டு ப்ராப்பராக போடல அப்படின்னாலும் நெட்டு சைஸ் மிஸ் ஆனாலும் பூனைகள் பார்த்திங்கன்னா அந்த நெட்டு வழியாக வந்து உள்ளே போயிடும் நம்ம நெட்டு போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா மீன் வலை அதாவது நம்ம ஏரியா பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அங்கே வந்து மீன் வலை தான் மெயினாகவே இருக்குது ஒரு சோர்ஸ்னு சொல்லலாம் நான் பார்த்தீங்கன்னா உள்ளே சின்ன சைஸு கண்ணியாக சூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது கண்ணின்னா அந்த வலை கண்ணி வந்து சின்ன சைஸை சூஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த கேஜ் இருக்கிற ஃபுல் ஏரியா சுற்றி அதாவது கேஜ் ஃப்ரெண்டு பாட்டம்மு எல்லா இடமும் பார்த்திங்கன்னா நான் வந்து சுற்றி போட்டிருக்கேன் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேஜிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு ஒரு செட்டு மாதிரி உள்ள ஏரியாவில் அந்த கேஜ் இருக்குது மேலே வந்து ஆஸ்பர்ட் சீட்டு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா கார்னர்ஸும் எல்லா எஜ்ஜஸ்ஸும் பார்த்திங்கன்னா நான் ப்ரா ப்ராப்பராக வந்து ட்ரை பண்ணி போட்டேன் ஸோ இதுக்குள்ளே வந்து எதுவுமே உள்ள போக முடியாது சப்போஸ் ஒரு பாம்பு வந்தாலோ இல்லைனா வந்து ஒரு சின்ன எலியோ பூனையோ எதுவுமே வந்து உள்ளே போகாது நம்ம பார்த்தீங்கன்னா கீழே பேஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிமெண்ட் ஏதாவது ஆனது தான் ஸோ வந்து எலி ப்ராப்ளம் நமக்கு இங்கே இருக்காது சுற்றி நான் நெட்டை போட்டு ப்ராப்பராக கவர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எப்படி புறாக்கள் வெளியே உள்ளேயும் வந்துட்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஒரு செட்டப் அப் பண்ணணும் நம்ம வந்து இதை நெக்ஸ்ட் வீடியோ அதை காட்டுறேன் உங்களுக்கு இப்போ தான் நம்ம இதை கொண்டு விட்டதுனால நம்ம வந்து பண்ணலாம் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஃப்ரீ கேப் இருக்குது நான் புறா காய்ச்சல் போட்டுற இடம் பார்த்தீங்கன்னா சைட்லேயும் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஸோ வந்து புறாக்களுக்கு எல்லா ஆங்கிள்லேயும் பார்க்கறது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நான் போட்டிருப்பேன் நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நெட்டை வந்து ஃப்ரெண்டில் இருக்கிறது மட்டும் ஓப்பன் பண்ணி புறாக்களை வெளியே தோவுகளையும் திறந்து திறந்து விட்டுட்டு இருக்கேன் இப்போ அதாவது பார்த்திங்கன்னா ரெக்க வந்து ரெக்க இல்லாதனால அந்த மாதிரி இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்க வளர்ந்த அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு இன் அண்ட் அவுட்டுக்கு வந்து ஒரு என்ட்ரி ரெடி பண்ணுவோம் அதை நான் வந்து ரெடி பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன் இதுக்கு ஃபுட்டு என்ன ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் ஃபுட்டு தான் இப்போ கொடுக்குறேன் அதாவது பார்த்தீங்கன்னா கேழ்வரகு தென கம்பம் கோதுமை பச்சைப்பயிர் தென் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உளுந்துன்னு சொல்லலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுட்டை வந்து நான் மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சிருக்கேன் அதை நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணேன் அதை வந்து அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெஷ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டை வந்து நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ண நான் எடுத்துருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரிப்பு இந்த அரிப்பு வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ஒன் தேர்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி ஆச்சு இதை வந்து ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் தென் பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தென் பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஃபுட் மிக்ஸ் வச்சிருக்கோமோ அதை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதை வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இந்த வீடியோவில் ப்ரொசீஜர் இருக்கும் அதை பாருங்கள் எதுக்காக க்ளீன் பண்ணோன்னா நிறைய மட்டு இருக்கும் தென கோ கம் தென புல் எல்லாத்துலேயுமே நிறைய வேஸ்ட் மெட்டீரியல்ஸு தென் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஹெல்மேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு வாஷ் பண்ணி நல்லா சன்லைட்டில் ட்ரை பண்ணி வச்சு சேவ் பண்ணி வைக்கும்போது எல்லாமே நீட்டாக க்ளீனாகவே இருக்கும் ஃப்ரெஷ் ஃபஸ்ட் இந்த மாதிரி நம்ம இந்த எதுக்காக இந்த மாதிரி அரிப்பில் போட க்ளீன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அந்த மண் தென் பார்த்தீங்கன்னா வேஸ்டில் இருந்து அரிப்பிலேயே கீழே போயிடும் நமக்கு வந்து வெறும் ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகாது இல்லாமல் நம்ம வெறும் பக்கெட்டில் போட்டு நம்ம வந்து ரின்ஸ் பண்ணி அரிக்கும் போது நிறைய வேஸ்டேஜ் ஆகும் அதனால தான் ஃப்ரெஷ் இந்த மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எல்லா வேஸ்ட்டுமே இந்த வாட்டரில் வந்து எல்லாமே வந்து ட்ராப் ஆகிடும் அதுவும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன் பாருங்கள் இதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் ட்ரை பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லுமே நல்லா ரின்ஸ் பண்ணி அதை வந்து ஃபுல்லுமே நல்லா க்ளீன் பண்ணி வந்து எல்லாத்தையுமே அந்த எல்லா எசன்ஸும் அதாவது எல்லா வேஸ்ட் பேர்ட்டிகல்ஸும் அந்த பக்கெட்டில் வந்த அப்புறம் நான் வந்து நம்ம ரின்ஸ் இப்போ அதாவது க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த மிக்ஸ் ஃபுட்டை வந்து அந்த வாட்டரெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கீழே போகிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்லா ஈவனாக அந்த வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாம் கீழே ட்ராப் ஆன அப்புறம் அதை வந்து நம்ம வந்து காய வைக்கிறோம் அது வந்து காய வைக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா காய வைக்கணும் அதுக்கு எப்படி காய வைக்கணும்னு பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட வேறு ஏதாச்சும் ஒரு ட இருக்கும்ல விசல் அந்த விசலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த முறுக்கு அப்போலாம்லாம் வந்து ஃப்ரை பண்ணி அதில் போடுவாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயில்லாம் கீழே வர்றதுக்காக அந்த மாதிரி ஒரு அந்த வெசல் நம்மகிட்ட இருக்குது சென் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு டவலில் போட்டு அந்த டவலில் வந்து நம்ம அந்த எதெல்லாம் வச்சு எது என்னெல்லாம் க்ளீன் பண்ணமோ அதெல்லாம் போட்டு நல்லா சன்லைட்டில் ட்ரை பண்ணி வச்சுட்டோம் ஸோ இந்த மாதிரி பண்ணி நல்ல ஃபுட்டு நம்மள்ட இருக்குது தென் பார்த்தீங்கன்னா கேஜும் சேஃபான கேஜ் இருக்குது நல்ல பேர்டு இருக்குது இந்த மாதிரி கேஜை க்ளீன் பண்ணி நல்லா அந்த பேர்டுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்து இந்த மாதிரி காய்ச்சல் போட்டு நம்ம ஒழுங்கான முறைகளை இந்த வந்து புறாக்கெல்லாம் வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கர்ணபுரா தென் இந்த நம்ம ஃப்ரெண்ட் இன்னொன்று கேட்டிருந்தாங்க நான் நிறைய காசு செலவு பண்ணிட்டேன் பிரதர் என்ன தான் பண்ணாலும் என்ன கர்ணபுரா செட் ஆகலை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க தென் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண தப்பே இந்த வீடியோ சொல்கிறேன் ஃபெஸ் லெந்தியாக போனாலும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு நாலஞ்சு பேர் கர்ணபுரா வச்சிருக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரீட் பண்ணியிருக்காங்க ப்ரீட் பண்ணி சிக்ஸை இறங்கியிருக்கு அந்த சிக்ஸை வந்து ஒரு ஒரு களி ரெண்டு களி ஸ்டேஜில் வரும்போது ரெக்கை ரெக்கையிலே வந்திருக்கோம்ல அந்த புரிச்சி வளர்ந்து ஸ்டேஜில் அப்படி இருந்திருக்கு அது ஃபர்ஸ்ட் நாள் பறந்துருக்கு அரைகுறையாக பறந்து இப்போ அவங்க வீட்டு கீழே போய் விழுந்துருக்கு கீழே நாய்கள்லாம் இருக்கிறதுனால அவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த புறாக்கு வந்து டேப் அடிச்சிட்டாங்க டேப் அடித்து ஒரு ஆறு ஏழு மாதம் போட்டாங்க அதுக்கப்புறம் அந்த புறாக்கெலாம் வந்து அந்த புறாவை அவுத்து விட்டுருக்காங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க டேப்பை புறா பறந்து போயிருச்சு அது எது பறந்து போச்சு அவங்க பண்ண தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கீழே விழுந்துச்சு அப்படின்னா டேப் அடித்தாங்க ஓகே அதை வந்து ஒரு டூ ஒன் வீக்ஸ் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் அந்த டேப்பை ரிமூவ் பண்ணி நார்மலாக அந்த பேர்ட் கூட வந்து சகஜமாக விட்டுருந்தாங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொஞ்சம் தெம்பாக இருக்கும் புறா வந்து கொஞ்சம் தெடியாக இருக்கும் இப்போது ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து பறந்து இறங்கி இறங்கி பழகிருக்கும் ஆனால் அவங்க அப்படி பண்ணாதனால அந்த புறாக்களுக்கு வந்து இடம் இதுன்னு தெரியும் நம்ம கேஜ் இதுன்னு தெரியும் ஆனால் பார்த்தீங்கன்னா அது கேஜ் நம்ம என்விரான்மெண்ட் தெரியாது நம்ம ஜோன் தெரியாது அந்த புறாக்களுக்கு ஸோ அதை எந்திரிச்சு பறந்த உடனே அது வந்து இடம் மிஸ் ஆகி போயிருச்சு இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புறா மிஸ் ஆனது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் கேட்டிருந்தாங்க இன்னொரு டவுட் கேட்டிருந்தாங்க நான் வந்து புறாக்கள் ஃபஸ்ட் என் வீட்டில் வச்சுருந்தேன் இப்போ தோட்டத்துக்கு கொண்டு போயிட்டேன் தோட்டத்தை பற்றி சுற்றி மரம் நிறைய இருக்குது அது பார்த்திங்கன்னா புறா பறக்குது அதை வந்து மரத்தில் இறங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு ரிப்ளை பார்த்தீங்கன்னா சத்திரி யூஸ் பண்ணுங்கள் சத்திரியில் வந்து நல்லா ஹைட்டாக சத்திரியை நல்லா ஹைட்டாக அடித்து புறாக்க ரெக்கையை கட் பண்ணி அந்த சத்திரியில் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சல் போட்டு பழக்குங்க ஸோ அந்த புறாக்கள் வந்து நமக்கு சான்சஸ் உண்டுச்சு அந்த சத்திரியில் வந்து இறங்குற மாதிரி புறாக்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அதுவா பறக்க விடணும் காலையில் இல்லை ஈவினிங் பறக்க விட்றோங்க வந்து ஃபுல்லாக ஃபோர்ஸ் பண்ணனா சத்திரியில் வந்து இறங்கும் இறங்கும்போது நீங்கள் மிஸ் பண்ணி களைச்சி கழிச்சி விட்டிங்கன்னா அங்கே பக்கத்து பக்கத்தில் இறங்கி பழகும் ஃப்ரெஷ் இது ஒரு சிம்பிள் டிப்ஸுன்னு கூட சொல்லலாம் தென் பார்த்தீங்கன்னா புதுசாக கர்ண புறா வாங்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து புறாக்கில் பறக்க விட்டு பார்த்தே வாங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது கர்ண புறாக்களை பொறுத்த வரைக்கும் லுக்ஸும் நல்லாயிருக்கும் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் புறா பறக்கமான்னு கேட்டிங்கன்னா சிலது பறக்கலாம் சிலது பறக்காமலேயே போகலாம் ஸோ நீங்கள் வாங்க இடத்துல பறக்க விட்டு வாங்குங்க ஃபர்ஸ்ட்டு வளர்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ப்ரீடிங் பேராக வாங்கிட்டு வந்து ப்ரீட் ஆகலை இல்லைனா வந்து பேர் மிஸ் ஆகிடுச்சு அப்படி சொல்கிறத விடையும் பட்டா குஞ்சுகளாக எடுத்துகிட்டு வாங்க நல்லா ப்ரீடராக பாருங்கள் நல்ல ஒரு ஃபேன்சியராக பாருங்கள் நல்ல ஒரு ஆளாக பார்த்து அவங்கள்ட்ட பட்டாக்களை எடுத்துகிட்டு வாங்க பட்டா குஞ்சுக்களை எடுத்து ஸ்டெப் ஸ்டெப்பா எல்லா ப்ரொசீஜர்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணி நல்ல முறையில புறாக்களை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படினா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பை